हेलो फ्रेंड्स, நான் பாண்டிதரன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன டாபிக் பத்தி நான் பேச போறேன் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி என்னன்னா, நீங்க என்னைக்காவது உங்க வானத்தை வண்ணங்கள் நிரம்பி பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்வியை நான் நேர்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் என் ஃபேமிலி கிட்டயும் கேட்டேன். அதுல முக்காவாசி பேர் சொன்ன பதில், தீபாவளி அன்னைக்கு, தீபாவளி நைட்ஸ் அன்னைக்குதான் நம்ம அந்த மாதிரி கலர்ஃபுல்லா பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கரெக்டாங்க, நானும் அன்னைக்குதான் வானத்தை கலர்ஃபுல்லா பார்த்திருக்கேன். ஸோ இன்னொரு கேள்வி இதை தொடர்ந்து, அது என்னன்னா, இந்த வண்ணம் நிரம்பி நம்ம வானம் அழகா காட்சி தர இந்த ஒரு விஷயத்த தினமும் பார்த்தா எப்படி இருக்கும், இல்ல அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா பார்த்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும்ல? ஸோ இதையும் நான் ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டேன். அதுல சிலர் சொன்னாங்க நல்லா இருக்கும் அப்படின்னாங்க, சில பேர் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு என்ன திருப்பி கேள்வி கேட்டாங்க. முக்காவாசி பேர் இதெல்லாம் என்ன தேவையில்லாமே வச்சுட்டு இருக்கிற, போய் படிக்கிற வேலையை படுறா அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க. ஸோ நானும் அவங்க சொன்னதை ஏத்துக்கிட்டு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு எழுப்பின எல்லா கேள்விகளையும் இன்டர்நெட்ல தேடினேன். எனக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்றேன். இந்த நேரத்தில் நிறைய பேர் என்ன டாபிக் கண்டுபிடிச்சிருப்பாங்க, எஸ்பெஷலி சயின்ஸ் குரூப் எடுத்து, சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற 12th பசங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ சஸ்பென்ஸ்லாம் இல்லைங்க, டைரக்டா ரிவீல் பண்ணிடுறேன். அரோரா போரியாலிஸ். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க பாக்குறீங்களா, இந்த லைட்ஸ், இந்த லைட்ஸ் தான் வந்து அரோரா போரியாலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இயற்கையா உருவானது. இதுக்கு மற்றொரு பேர் வந்து நார்த்தன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி நார்த் போல்லையும், சதர்ன் லைட்ஸ் இன் சவுத் போல்லையும், சவுத் போல்லையும் கூப்பிடுறாங்க. இதை காமனா போலார் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்றாங்க. ஸோ இது எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில தான் நான் இந்த வீடியோவில் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் அப்படின்னு சொன்னே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் சூரியன் தாங்க. ஏன்னா சூரியன் தான் ஒரு நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் லைட்டை நமக்கு தருது. இந்த இடத்துல சூரியனை பத்தி நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். சூரியன் வந்து 4வது வகை மெட்டீரியலால உருவாயிருக்கு. அதாவது மொத்தம் நமக்கு கேள்விப்பட்டது 3 தான் கேள்விப்பட்டிருக்கோம், சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த 3 ஸ்டேட்ல தான் எல்லாமே இருக்கும் நம்ம பூமிக்குள்ள. ஆனா பூமிக்கு வெளியே இருக்க சூரியன் வந்து பிளாஸ்மா அப்படிங்கிற 4வது வகை மெட்டீரியலால உருவாகி இருக்கு. ஸோ இந்த பிளாஸ்மா வந்து முழுக்க முழுக்க சூரியனோட கோர்லையும் சரி, கொரோனா லேயரில் நிரம்பி வழியுதுங்க. இது கொரோனாவா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சில பேருக்கு நிறைய கேள்விகள் வரும். நீங்க சொல்ற கொரோனாவோ இல்லை நியூஸ் கேட்குற கொரோனாவோ வந்து வைரஸ்க்கு, நான் சொல்ற கொரோனா வந்து சூரியனோட அவுட்டர் லேயர், சூரியனோட கிரஸ்ட் லேயரை வந்து கொரோனல் லேயர் ஆர் கொரோனா அப்படின்னு சொல்லி டேர்ம் பண்ணிட்டாங்க அந்த காலத்திலேயே. ஸோ சூரியன் இருக்க அந்த ஹீட் டு ப்ரெஷரும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை எக்ஸீட் ஆகும் போது ஒரு ரப்பர் பேண்ட் கிரியேட் ஆகும். அதாவது அந்த பிளாஸ்மா, பிளாஸ்மிக் ரப்பர் பேண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். இதுதாங்க அந்த பிளாஸ்மிக் ரப்பர் பேண்ட். இந்த பிளாஸ்மிக் ரப்பர் பேண்ட் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல நல்லா பெருசா வலுவடைஞ்சு சூரியனோட அந்த கிரஸ்ட் லேயரை பற்றி டிட்டாச் ஆயிடும். அதாவது பிரிஞ்சிருங்க, பிரிஞ்சு ஒரு சோலார் விண்டா உருவெடுக்கும். இந்த சோலார் விண்ட்ல வந்து அதிகளவிலான ஹீட் எனர்ஜியும் ஹை எனர்ஜைஸ்ட் எலக்ட்ரான்ஸும் நிரம்பி இருக்கும். இந்த சோலார் விண்ட் நம்ம இந்த ஸ்பேஸ்ல சுமார் 800,000 கிலோமீட்டர் வேகத்துல டிராவல் பண்ணும். சுத்தி இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் தன்னோட இம்பாக்டை காமிக்கும். அதே நேரத்துல பிளானட்ஸ்லையும் காமிக்குதுங்க, அதுல நம்ம பூமியும் உள்ளடங்கும். ஸோ நீங்க யோசிக்கலாம், இவ்வளோ ஹீட்டா இருக்குங்கிற 800,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணுங்கிற, அப்ப நம்ம பூமி அது பாதிக்கிறது நம்மளால ஏன் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, ஆக்சுவலி அத பூமியை வந்து டைரக்டா அதால பாதிக்க முடியாதுங்க. ஏன்னா பூமிக்கு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் இருக்கு, அதாவது அதான் பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த சோலார் விண்டால உள்ள அவ்வளோ ஈஸியா நுழைய முடியாது. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு வீக்னஸ், ஒரு வீக் பாயிண்ட் இருக்க மாதிரி நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்குங்க. அதுதான் துருவ பகுதிகள், அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல். அது ரெண்டும் அந்த ரெண்டு இடங்கள்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ அந்த நார்த் போலையும் சவுத் போலையும் ஒரு லூப் ஹோலா பயன்படுத்தி இந்த சோலார் விண்ட் உள்ள நுழைஞ்சிரும். ஆனா என்னதான் ஃபர்ஸ்ட் லேயர் ப்ரொடக்ஷன் இருந்தாலும், செகண்ட் லேயர் ப்ரொடக்ஷனா நம்ம பூமி நம்ம அட்மாஸ்பியரை வச்சிருக்குங்க. நம்ம அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்துல வந்து அது முக்காவாசி நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ்லதான் நிரம்பி இருக்கு. ஸோ இந்த நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ், ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுன்னா, உள்ள வரக்கூடிய அந்த ஹை எனர்ஜைஸ்ட் எலக்ட்ரான்ஸையும் ஹீட் எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணிக்கும். பட் என்னதான் அப்சர்வ் பண்ணாலும் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அதை உள்ளடக்கி வச்சுக்க முடியாத காரணத்தினால அதை ஃபோட்டான்ஸா ரிலீஸ் பண்ணிடுங்க. அப்படி ரிலீஸ் பண்ற ஃபோட்டான்ஸ் வந்து அதாவது லைட் ஃபார்மா ரிலீஸ் பண்ணும். அந்த லைட் வேற எதுவும் இல்லைங்க, அரோரா போரியாலிஸ். Thank you.
கண்ணுக்கு தெரியல அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ அன்டில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் பன்னல் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.